பாதி உருவம் பாதி அருவமா சிவலிங்கமா பார்க்கலாம், அருவமா பார்க்கலாம். அருவம் என்பது அங்க போனீங்கன்னா ஒரு திரை போட்டிருப்பாங்க, அதுக்கு பேரு சிதம்பர ரகசியம்னு சொல்லுவாங்க. அந்த திரையை நீக்கிட்டு மத்தியானம் ஒரு 12 மணிக்கு போனா பார்க்கலாம். இங்க உள்ளார் ஒண்ணுமே இருக்காது, வெறும் வெட்ட வெளிதான் இருக்கும். அந்த வெட்ட வெளிதான் சிவவெளி, அந்த வெட்ட வெளிதான் ஈஸ்வரன். ஆக உருவமாவும் நம்ம கும்பிடலாம், பாதி உருவம் பாதி அருவமா சிவலிங்கமாவும் கும்பிடலாம், அருவமாவும் கும்பிடலாம். இது எப்போ 2000 வருஷத்துக்கு முன்னால சிதம்பரம் கோயில கட்டினாங்க பாத்தீங்களா, அப்பவே நம்ம சித்தர்கள் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இப்போ அதுக்கு பேரு சிதம்பர ரகசியம். அந்த சிதம்பர ரகசியத்துல என்ன இருக்கு என்பதுதான் கேள்வி. யார் அந்த சிதம்பர ரகசியத்தை தெரிந்து கொள்ளுகின்றார்களோ, பார்த்து விடுகின்றார்களோ, அவர்கள் புத்தர்களாவார்கள், ஞானிகளாவார்கள், சித்தர்களாவார்கள், அருட்பெருஞ்சோதியே அவர்கள். எல்லா நன்மையும் எல்லா சித்திகளும் எல்லாமே அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிடைச்சிடும். அப்போ அவ்வளவு பெரிய ரகசியத்தை மறைச்சி வச்சாங்க. 5 மாசத்து குழந்தையா வள்ளலார் சாமி இருக்கும்போது அவங்க குழந்தையுமே நடராஜர் தான். வழக்கமா நம்ம என்ன செய்வோம், குழந்தை பிறந்த உடனே மொட்டை அடிக்கிறதுக்காக காது குத்துறதுக்காக நம்ம குழந்தையும் கோயிலுக்கு போறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி அவங்க அம்மா வந்து வள்ளலார் சாமிய சிதம்பரம் கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்போ அந்த வெட்டவெளி தரிசனத்தப்போ இந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா, கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு அம்மா கிட்ட தாவி ஓடுற மாதிரி 2 கைய நீட்டிக்கிட்டு இப்படி எகிரி குதிக்குது. அத பார்த்துக்கிட்டு இருந்த குருக்கள், அடே இது என்ன ஆச்சரியமா இருக்குது, நான் சின்ன வயசுல இருந்து எங்க அப்பாவை கேட்டுட்டு இருக்கேன், அவருக்கும் தெரியலங்கிறாரு, இந்த குழந்தை எதை பார்த்து இப்படி ஆனந்தமா அம்மாவை பார்த்த மாதிரி ஓடுது, அங்க என்ன இருக்குது தெரியலையே, இது ஏதோ பிறவியிலேயே ஞான குழந்தை போல இருக்கு அப்படின்னு சொல்ல, அவங்க பிராமணர்கள் அந்த காலத்துல எல்லாம் ஜாதி கட்டுப்பாடு ஜாஸ்தி, இவங்க பிள்ளைமார் வள்ளலார் பிறந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, இது தெய்வீக குழந்தை, இந்த குழந்தை நம்ம வீட்டுல வந்து காலடி எடுத்து வச்சா நமக்கு எவ்வளவு புண்ணியம் கிடைக்கும் சொல்லி இவங்களை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போய் விருந்தெல்லாம் போட்டு அனுப்புற 5 மாசத்து குழந்தையா வள்ளலார் சாமி அங்க சிதம்பரம் கோயில்ல என்ன பார்த்தாரோ அத 49 வருஷம் கழிச்சு வடலூர்ல காட்டுறாங்க. ஞானசபை கோயில கட்டி அங்க நமக்கு காட்டுறாரு. அதைத்தான் இங்கே நம்ம இப்ப பார்க்க போறோம். என்ன அது, அதாவது அந்த வெட்ட வெளி உள்ள ஒரு ஜோதி வெளிச்சம் லைட்டு இருக்கு, அது அருள் ஒளி. அந்த அருப்பெரும் ஜோதிய யார் பாக்குறாங்களோ அவங்க அப்படியே கடவுளோடு போய் ஐக்கியம் ஆயிடுவாங்க, அவங்களே கடவுள் ஆயிடுவாங்க, அருப்பெரும் ஜோதி ஆயிடுவாங்க. இதுதாங்க சிதம்பரம் ரகசியம். அதுதான் சாமி நமக்கு வடலூர்ல ஞானசபையை கட்டி காட்டுறாரு. இப்ப 8 மணிக்கு இப்போ அங்க இந்த ஜோதி தரிசனம் காட்டுவாங்க, ஒவ்வொரு மாசமும் பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு காட்டுவாங்க. அப்ப இதுல என்ன நம்ம பார்க்க போறோம்னா, நல்லா இன்னைக்கு கவனிச்சு பாருங்க என்னன்னு, இந்த விளக்கத்தை இன்னைக்கு நான் சொல்லிடுறேன், இன்னைக்கு கதைங்கள்லாம் வேணாம். பாருங்க, உள்ளார ஜோதி தெரியுது, அதுக்கு முன்னால ஒரு கண்ணாடியை வைப்பாங்க. அந்த கண்ணாடிக்கு முன்னாலே மேல பாத்தீங்கன்னா 7 விதமான நிறத்துல ஸ்கிரீன் திரை இருக்கும். இங்கே நம்ம வந்து 7 நிறங்களையும் ஒரே ஸ்கிரீனா காட்டுறோம், ஆனா அங்க வடலூர்ல என்ன செய்வாங்கன்னா 7 நிறத்திலையும் 7 தனித்தனி திரைகள் இருக்கும். மாத பூசத்துக்கு 6 திரைகளை காட்டிட்டு 7வது திரைய ஒரு பாதிதான் காட்டுவாங்க, முழுக்க தூக்கி காட்ட மாட்டாங்க. தைப்பூச தண்ணிக்கு தான் முழுக்க 7 திரைகளையும் நீக்கி அந்த ஜோதிய 6 தடவை காட்டுவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்புறம் பாத்துக்கலாம். தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம கொண்டு வைக்கிறோம் இல்லைங்களா, இந்த இடத்துக்கு உள்ள ஒரு விளக்கு இருக்கு, இந்த தகர விளக்கு வச்சிருக்காங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு விளக்கு இங்க இருக்கு.
அந்த விளக்குக்கு உள்ள இன்னொரு ஜோதி இருக்கு, அதுதான் அருட்பெருஞ்சோதி. அதை பார்க்கணும், ரெண்டு ஜோதியும் பார்க்கணும். சரியா? அப்ப என்ன செய்யணும்? ஒண்ணும் வேணாம், நாளைக்கு காலையில பயிற்சிக்கு வந்துடணும். இது ஒன்றும் பெரிய படிப்பு கிடைப்பெல்லாம் நம்மளால முடியாது. வேதம் எடுத்தீங்கன்னா ரிகியஜோசாம் அதர் வேணும், அதர் வேணும். 1008 தலைப்புகள்ல பாடியிருக்காங்க, சூக்தம்னு சொல்லுவாங்க. அதுல ஒவ்வொன்றிலையும் எத்தனையோ பாடல்கள், இது 10,000 மேல போகுது. யார் படிக்கிறது? ஆகமன்னா கோடிக்கணக்கான பாடல்கள் இருக்கு. சரி, கிரி, யோகம், 28 பெரியாகவும் 25 சின்னாகவும் இது சிவனே சொன்னதுன்னு சொல்றாங்க. யார் படிக்கிறது? எதுக்கு? நமக்கு காலம் இருக்கு இல்லையே? காலம் இல்லையே, நமக்கு காலம் இல்லைன்னு வள்ளலார் சாமி பேருபதேசத்துல சொல்லுவார். அப்போ நம்மள படைச்சது கடவுள் தான், அந்த ஈஸ்வரன் தான். நம்ம பார்க்கணும்னு ஆசைப்படணும், நேரடியா காட்டிட்டு போலாமே இல்ல மாட்டாரு, ஒரு மறைப்பு இருக்கும். அந்த மறைப்பு என்னென்ன மறைப்பு இருக்கு? 7 விதமான மறைப்புகள் இருக்கு. அந்த 7 படிகளை தாண்டி 8வது படிக்கு போனா தான் நம்ம ஈஸ்வரனை பார்க்கணும். இதான் அவர் அனுபவத்துல பாக்குறாரு. இப்போ அந்த சிதம்பரத்துல என்ன செஞ்சாங்க? ஒரே ஒரு திரை ஸ்கிரீன் மட்டும் வச்சாங்க. அதுல வெளியில பாத்தீங்கன்னா கருப்பா இருக்கும், உள்பக்கம் பாத்தீங்கன்னா செகப்பா இருக்கும். ஆனா இங்க சாமி வந்து அப்படி சுருக்கமா காட்டாம விவரமா, அம்மா பாத்துக்கோ இந்தா இதுல 7 விதமான நிறம் உனக்கு தெரியும். இப்பவும் மத்தியில நாளைக்கு காலையில எழுந்திரிச்சு 5 மணிக்கு கை கால் அலங்கிட்டு பல் விளக்கிட்டு ஒரு அகல் விளக்கை வச்சுக்கிட்டு அருட்பெருஞ்சோதியா ஈஸ்வரனா நினைச்சுக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த ஜோதி என்னுடைய குருவ மத்திக்குள்ளார இருக்கு, அதை நான் பார்க்கணும் அப்படின்ற நினைப்போட ஒரு 5 நிமிஷம் பாரு. இந்த பழக்கத்துக்கு மட்டும் வந்துடுச்சுன்னா வேற ஒண்ணுமே நமக்கு வேண்டியதில்லை. மீதி எல்லாம் வள்ளலாரும் ஆண்டவரும் பார்த்துப்பாங்க. அன்னைக்கு பொழுதன்னைக்கும் மனசு அமைதியா இருக்கும், எந்த பிரச்சனையும் ஏற்படாது. நமக்கு வர நோய் நொடி எல்லாம் ஒரு 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 மண்டலம் 48 நாள் செஞ்சு பாருங்களேன், என்ன காசா பண்ணமா என்ன இருக்கு இல்லையா? ஒரு வினாடி உங்க புரு மத்திக்குள்ள இந்த பொட்டுக்குள்ள ஒரு ஜோதி இருக்கிறதா கண்ண முடியுது பாருங்க. ஒரே ஒரு நிமிஷம் பாருங்க, பயிற்சிக்கு வந்தாதான் இதெல்லாம் சொல்லி தர மாட்டாங்க. விளக்கம் உலகத்தில் இருக்கிற எல்லா தானமும் இதுல இருக்கு. அடுத்தது பேருபதேசம், இந்த கொடியை கட்டிட்டு பெருமான் செஞ்ச பேருபதேசம், அதுல வந்து குறிப்பிடுறாரு இந்த 7 திரைகளை. அப்புறம் உபதேச பகுதிகளில் தனியா சீடர்கள் சொன்னது 3 இடத்துல குறிப்பிடுறாங்க. சுருக்கமா நான் சொல்றேன், நீங்க புரியுதோ இல்லையோ கேட்டு வைங்களேன். எதுக்காக இந்த 7 நிறத்துல இந்த திரை இருக்கு? ஏன்னா ஏதோ நம்ம ஆத்மா வந்திருக்கு, பெரியவங்க செஞ்ச புண்ணியம் இங்க கூடியிருக்கோம். மறுபடியும் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா? இந்த முடிவான ஞானத்தை நம்ம தெரிஞ்சுக்குவோமா? தெரியாது, தெரிஞ்சு இருக்கு வந்துட்டோம், இதை விடக்கூடாது. வந்த உடனே இன்னைக்கு என்ன லாபம்? இதுதான் கும்பிடுற வழி. இந்த 7 திரைகளை நீக்கி கண்ணாடியில அந்த ஜோதிய பார்க்கணும், இதுதான் கடவுளை கும்பிடுற வழி என்பதை தெரிஞ்சுக்கணும். இப்போ அந்த கருப்பு திரைனா என்னங்க சொல்றாரு, வார்த்தையை கேளுங்க. கரைவின் மாமாயை கரும்பெருந்திரையால் அரை சது மறைக்கும் அருட்பெருஞ்சோதி.
இப்ப அப்படியே ஆகாசத்துல அண்ணாந்து பாருங்க, எத்தனையோ நட்சத்திரம் இருக்கு. ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு பெரிய சூரியன் மாதிரி. இப்ப நம்ம சூரியனை சுத்தி இந்த ஏழு கிரகங்கள் இருக்கு இல்லைங்களா, இது மாதிரி ஒவ்வொரு நட்சத்திர சுத்தியும் எத்தனையோ கிரகங்கள் இருக்கு. இந்த மாதிரி கோடானு கோடி சூரியன்கள் சேர்ந்தது ஒரு அண்டம். அந்த மாதிரி கோடானு கோடி அண்டங்கள் கணக்கே விஞ்ஞானி டெலஸ்கோப்ல பார்த்து பார்த்து இதெல்லாம் கணக்கெல்லாம் போட முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டான். இன்ஃபினிட்டி தான். அப்போ இவ்வளவையும் யாரு செஞ்சா, யாரு பண்ணா? ஏதோ ஒரு பெரிய சக்தி ஆற்றல் ஒண்ணு அறிவோட. இப்போ அதெல்லாம் இடிச்சுக்குதா என்ன, ஸ்கூட்டர் காரும் ரோட்ல இடிச்சுக்கிற மாதிரி இதான் இடிச்சுக்கிதா என்ன? இல்லையா, அதாவது கதியில அந்த இது சுத்துல வட்டத்துல தானா சுத்திக்கிட்டு இருக்கு இல்லையா. அப்ப ஏதோ ஒரு அறிவுபடிதான் எல்லாமே வேலை செய்யுது. அப்படித்தானே யாரோ டிரைவர் இருந்து நடத்துறாங்க. யார் அந்த அவ்வளவு பெரிய அறிவு கொண்ட டிரைவர் யாரு? கடவுள் தானே. நமக்கு புரியுது இல்லைங்களா? ஆனா இப்போ ஆடு மாடு இருக்கு, பயிர் பச்சை இருக்கு, அதெல்லாம் இதை நினைக்குதா? அது அது அறிவு இல்லை. சரி, மனுஷனுக்கு நமக்கு இந்த மாதிரி அறிவு எல்லாம் இருக்கு. பிரம்மாண்டமா இருக்குது, இவ்வளவு கோடி நட்சத்திரம்னா இவ்வளவு கோடி சூரியனா யார் படைச்சா, இவ்வளவு சக்தி இருக்கு, எவ்வளவு அறிவு இருக்கு, இப்பெல்லாம் சிந்திக்கிறோம் இல்லைங்களா? இதுல வேடிக்கை என்னன்னா, மனுஷனா பிறந்தும் பெரிய பெரிய விஞ்ஞானிகளாயும் டெலஸ்கோப்ல தினசரி இவ்வளவையும் பார்த்து கூட சில பேர் என்ன பண்றாங்கன்னா கடவுள் இல்லைங்களா. அப்பதான் இது நினைப்பு வரணும். என்னன்னா மறைப்பு. இந்த மறைப்பு வந்து மறைக்குது. கண்ணு முன்னாலே டெலஸ்கோப்ல இத்தனை கோடி கிரகங்களை பார்த்து கூட இவ்வளவையும் செய்யறதுக்கு ஒரு அறிவு ஆற்றல் இரு சக்தி இருக்குதே அப்படின்னு சொல்றத ஏத்துக்க முடியல. நாத்திகம் பேசுறாங்க பெரிய பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம். அப்ப என்ன அர்த்தம்? அந்த மறைப்பு அதான் கருப்பு தேர். அதனாலதான் சாமி சொல்லுவாரு, இந்த முதல் மறைப்பு திரை இருந்தீங்களா, இது நீங்களும், இது நீங்கன்னா மீதி யாரும் சீக்கிரமா நீங்கலாம் எளிமையா. இதுதான் கஷ்டம். ஏன்னா பெரிய பெரிய விஞ்ஞானிகளே விட மாட்டேங்க, பெரிய பெரிய தத்துவ ஞானிகள் பேராசிரியர்கள் எல்லாம் விட மாட்டேங்குது. கடவுள் இல்லைன்னு பெரிய பெரிய புஸ்தகங்கள் எல்லாம் எழுதிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா. சரி, இதை எப்படி நீக்கிக்கிறது என்றால், இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா, இதுக்கு பேர் தான் சத்ரிச்சா. விசாரம்னா கேள்வி கேட்டுக்கிட்டு பதில கண்டுபிடிக்கிற, சத்துனா கடவுள். அப்ப கடவுள் உண்மையை பற்றி பதிஞானம்னு சொல்லுவாங்க. பதினா கடவுள். அப்போ இந்த பதிஞானத்தை பற்றி இந்த மாதிரி பேசி சத்விசாரத்துல தான் தெரிஞ்சுக்க முடியும். அப்ப ஒரு இப்ப ஒரு உஷ்ணம் உடம்புல உற்பத்தி ஆகும், அதுக்கு பேர் சுத்த உஷ்ணம். அந்த சுத்த உஷ்ணத்துலதான் இந்த கருப்பு திரை கரையும் மறைஞ்சி போகும் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா, இதுக்கு வேற என்னன்னா மாயா சக்தி. இந்த பிரபஞ்சமே எல்லாம் மாயைதான். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ அங்கிங் இல்லாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்ததே தயமான சாமி சொல்றார். பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைந்த பரிபூர்ண ஆனந்தமே தயமான சாமி கண்ணுக்கு. மனுஷன் தெரியல, மரம் தெரியல, ஆடு தெரியல, மாடு தெரியல, யாருமே தெரியல, எல்லாமே கடவுளாவே தெரியும். வள்ளலார் சாமிக்கு எல்லாமே அருளாவே தெரியும். நமக்கு ஏன் தெரியல? நமக்கு அந்த மாயை வந்து மறைக்குது. இப்போ மாயைன்னா என்னங்க, வேகாலம் ரோட்ல போறீங்க, தூரத்துல பார்த்தா இந்த ரோட்ல தண்ணி நிக்கிற மாதிரி இருக்கும். ஏய் தம்பி, வண்டியை கொஞ்சம் நிறுத்துறாங்க, மத்தியில ஏதோ ஏரி இருக்கும் போல இருக்கு. அம்மா, அது காணல் நீர், இந்த வெயிலுக்கு அப்படி வரும் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. அந்த மாதிரி காணல் நீர் மாதிரி நமக்கு வந்து உருவங்கள் தான் தெரியும், ஆடு மாடு மனுஷன் எல்லாம் தெரியும். ஞானம் என்பது என்னன்னா பிரம்மத்தை மட்டும் பார்க்கும். பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யான்னு ஆதிசங்கர் சொல்வார். அவன் தான் ஞானி. அவனுக்கு தனித்தனியான உருவங்கள் சாமிவாங்க, தனித்தனியான உருவங்கள் எல்லாம் தெரியாது, எல்லாமே ஈஸ்வரனா தெரியும். உண்மையே அதாங்களே, நீங்களும் நானே எங்கிருந்து வந்தோம்? ஈஸ்வரன் இல்லைன்னா என்ன இருக்குது? எல்லாமே ஈஸ்வரன் தானே. இப்ப மூச்சு காத்து ஓடிட்டு இருக்கு, ஓடிட்டு இருக்கிற வரைக்கும் பேசிட்டு இருக்க, கேட்டுட்டு இருக்கோம். இது நின்று போனா போச்சு இல்லையா? அப்ப ஈஸ்வரன் தானே எல்லாமே. இது அவங்களுக்கு அனுபவத்துக்கு வந்துருது, நமக்கு வரல. எது தடுக்குது? இந்த மாயை. இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க, ஒரு கயிறு இருந்துச்சா இருக்குல போய் ஒரு ஆள் அதை மெதிச்சிட்டா,
கத்துறாரு, பாம்பு பாம்புன்னு கத்துறாரு. அப்புறம் லைட்டு போட்டு பார்த்தாக்கா அது வெறும் கயிறு. அடடா, வெறும் கயிறு, இதை வந்து நான் பாம்புன்னு நினைச்சுக்கிட்டேன். அப்போ கயிறை பாம்பா எது காட்டுது? அந்த மாயை காட்டுது. அது மாதிரி இந்த உலகம், இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? ஈஸ்வரன் புரிஞ்சுக்கணும். இவ்வளவு அறிவா, இவ்வளவு அழகா, இவ்வளவு ஆற்றலா அப்படின்னு சொல்லி பலம் அல்வா ருசிச்சு சாப்பிடுறீங்க. இனிப்பா இருக்குது, ஆஹா நல்லா இருக்கு, இன்னொரு கிலோ கொண்டா அப்படி கூட உடம்பு விட்டு போயிரும். இந்த பாதாம் அல்வா வெறும் கொட்டையில இருந்து வந்தது, சர்க்கரையிலிருந்து வந்தது, இதுக்கே இவ்வளவு சுவைனா ஈஸ்வரனுடைய திருவடியில எப்படி இருக்கும்? எல்லாத்தையும் படைக்கிறானே அந்த ஆதிசிவத்துக்கும் சக்திக்கும், அம்மாவுக்கும் அப்பாவுக்கும், அவங்க உண்மையான அம்மா அப்பா இல்லையா? அப்போ அவங்க எப்படி, அவங்க கிட்ட கூட இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு குழந்தை பலியோடு வந்து வேகமா ஓடி வந்து தாயை கட்டி பிடிச்சிருக்கு, அதுக்கு பள்ளிக்கூடம் பிடிக்கல, டீச்சரை பிடிக்கல, ஆனா அம்மானா அம்மா கூட இருந்தது நல்லா இருக்கு இல்லைங்களா? அது மாதிரி உண்மையான அம்மா அப்பா கூட நம்ம இருக்கும் போதுதான் நம்ம ஆத்மாவை வந்து ஜில்லுன்னு இருக்கும். வெயில போறோம், உடம்பெல்லாம் வேக்குது, ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. ஒரு மரம் நிழல் இருக்குதுன்னு வச்சுக்க, அது எப்படி இருக்குங்க? அங்க போய் கொஞ்ச நேரம் என்ன அப்பா சுகமா இருக்குது இல்லைங்களா? என்ன சாமி சொல்வார், கோடையிலே இலைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே. சாமி அந்த பாட்டு எல்லாம் பாடுறா இல்லைங்களா? அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தான். அப்போ இதுதான் ஈஸ்வரனுடைய சன்னதியில்தான் நம்முடைய ஆத்மாவுக்கு உண்மையான நிம்மதி நிழல் கிடைக்குமே ஒழிய எங்க வந்தாலும் இந்த உலகத்துல அது கிடைக்காது. இதுதான் என்ன வேலை இருந்தாலும் 8 மணிக்கு இங்க வந்துருங்கன்னு நான் சொல்றதுக்கு காரணம் அதான், ஈஸ்வரன் தான் நம்மள காப்பாத்த முடியும். இப்போ இன்னொரு விஷயம் பாருங்க, இன்னைக்கு விஞ்ஞானம் இப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் கையில செல்போன் வச்சிருக்கீங்க இல்லைங்களா? இது எப்படி வேலை செய்யுதுன்னா, எந்த செய்தியை நாம சொன்னாலும் அது 0, 1, 0, 1 பைனரின்னு ஆக்கிடும். இதுக்கு பேர் தான் பைனரி, புதுசாக இவன் கண்டுபிடிச்சிருக்கிறான். ஆதியிலிருந்து நமக்கு என்ன சொல்லி இருக்கிறோம், பிரபஞ்சம் என்பது சிவசக்தி, சிவம் என்பது அறிவு, சக்தி என்பது ஆற்றல் எனர்ஜி. அப்புறம் சித்தர்கள் வந்தாங்க, அவங்க அகர உகரம் நாங்க, அகரம்னா 8, உகரம்னா 2, அகரம்னா ஆம்பளை, உகரம்னா பொம்பளை, எல்லா பொருள்லயும் ஆணும் பெண்ணும் இருக்கிறாங்க, எதுன்னா சிவசக்தின்னு சொன்னாங்க இல்லைங்களா? அப்ப எல்லாமே அம்மா அப்பா தான், அதனாலதான் அம்மையப்பர்னு சொல்றது. இன்னும் ஒருபடி மேல போய் வள்ளலார் என்ன சொல்லுவாருன்னா, இது என்ன அம்மை அப்பன் ரெண்டு வார்த்தை, எதுக்கு பிரிக்கிற நீ? அப்படி பிரிஞ்சு அவங்க இருக்காங்க இல்லையே, அதனால ஒரே வார்த்தை எந்தாய். அற்புத படிச்சு பாருங்க, எந்தா எந்தாயின்னு வரும். அது என்னன்னா, எந்தா என் தந்தைன்னு அர்த்தம், தாய் என் தந்தையும் நீயே, என் தாயும் நீயேன்னா எந்தாயின்னு ஒரே வார்த்தைகள் சொல்லிடுவார், பெரிய வார்த்தைகள் கூட கிடையாது. இதெல்லாம் ஞானிகள் வந்து இந்த ஞானத்துல உதிக்கல் அப்படி அவர் சொல்றார். அப்போ எது எடுத்தாலும் சக்தி தான். அப்போ இந்த சக்திகள் நம்மளை என்ன பண்ணுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு ஏணி, அந்த ஏணியில ஒரு 7 விதமான சக்திகள் இருக்கு. இந்த 7 சக்திகளை தாண்டி அப்பால போனா சிவத்துக்கிட்ட நம்ம அப்பா கிட்ட போயிடலாம். அதுதான் பேர் அறிவு. சிவம்னால அறிவு, மங்களம், அழியாதது, எல்லாம் உடையது, எல்லாம் கொடுப்பது, எல்லாம் அறிவு, எல்லாமே அவர் தானே. அன்புருவாம் பரசிவமே அப்படின்னு சொல்லுவார். எல்லாம் அன்புதான், அன்பினாலதான் அவர் அடைய முடியும். அப்போ இந்த மாயா சக்திய இப்ப நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா? இப்ப கொஞ்ச நேரத்துல பசிக்கும், சோறுபட போறோம் இல்லையா? இதெல்லாம் செஞ்சுதான் வேற வழி இல்லை, மாயிலிருந்து தான் தப்பிக்கணும். இப்ப வள்ளலார் சாமி பசியை ஜெயிச்சுட்டாரு, தூக்கத்தை ஜெயிச்சுட்டாரு, மரணத்தை ஜெயிச்சுட்டா, மாயை ஜெயிச்சுட்டு வந்தாலும் போயிட்டாரு, நம்மள கூப்பிடுறாரு, நம்ம தயாரா இல்ல, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் உடவும் முடியல, குடிச்சிக்கவும் முடியல நம்மளால. அதனால வந்து மாசத்துல ஒரு நாள் ஏதாவது வந்து அப்படி தொட்டு பாத்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு விடியதான் வெடி. அடுத்த பாட்டு சொல்றதா பாருங்க, இந்த கருப்புக்கு அப்புறம் நீலம், ப்ளூ கலர்ல ஒரு திரை இருக்கு, பேருரு நீல பெருந்திரை, அதனால் ஆர்வீர் மறைக்கும் அருப்பெரும் ஜோதி. இப்ப மேல வந்து பரியறிவு என்கின்ற கடவுளை பார்க்க முடியாம தடுக்கிறது மாயாசக்தின்னு பார்த்தோம் இல்லைங்களா? சரி, இப்ப நமக்கு உடம்புல உசுறு இருக்கு இல்லைங்களா? கண்ணமுடி பாருங்க, உச்சு தெரியுதான்னு ரூமத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டேன். சாமி சொல்ற,
வடலார் சாமி, மாணிக்கவாச சாமி, எல்லாரும் எல்லாம் அப்பர் சொல்றாரு. காயத்தில் நின்ற கடவுளை கண்டேனே அப்பர் சாமி சொல்றாரு. கண்ணமொழி பாருங்க, உயிர் தெரியுதான்னு தெரியாது, கருப்பா தான் தெரியும். அது என்ன சக்தி? அது சொல்றாரு, அது கிரியாசக்தி. அப்போ இந்த கிரியாசக்தியை தொடர்ந்து பார்த்து அது ஜெயிச்சாதான் அந்த ஆண்டு இருக்கிற ஈஸ்வரன் நமக்கு தெரியும். அப்போ இந்த உயிர்ன்றது என்ன, எப்படி இது வந்து நம்ம அம்மா வயிற்றுல இருக்கும் போது இந்த உயிரானது எப்படி வந்து நம்ம உடம்புல புகுந்தது, ஏன் மரண திருவாயில உடம்ப விட்டு வெளியில போகுது, வெளியில போகாமையே அதை நிறுத்திக்க முடியுமா, இதெல்லாம் பாசு பசு இயல்புன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். உயிரை பற்றிய இலக்கணம், அதனுடைய விஞ்ஞானம், இதை மறைக்கிறது கிரியாசக்தி. அப்புறம் நீளத்துக்கு அப்புறம் பச்சையா ஒரு தேரை, அந்த பச்சை தேரைக்கு பேர் தான் பராசக்தி. அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த உயிரை கடந்து இருக்கிறது அருள் தான். அந்த அருள் நிலைக்கு நம்ம வர விடாம தடுக்குது, தடுக்குதுன்னு இல்ல, அது வந்து என்ன ஜெயிச்சுட்டு போனாங்க, அந்த படியை மேல காலை வச்சு அதை கடந்து அப்பால போகும். அப்ப இந்த மனித நிலையை கடக்கும். மனித நிலையை கடக்கிறதுனா என்ன, இப்ப நம்ம சொல்றோம் யார் இருந்தாலும் அன்னதானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். அன்னதானம் பண்ணாக்கா பக்தி பண்ணாக்கா நம்ம எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் சொல்றோம். உடனே ஒரு கேள்வி மனசு கேட்கும், அவன் கர்மா அவன் செய்யறான் அனுபவிக்கிறான், நான் ஏன் அவனுக்கு சோறு போடணும் சரிங்களா. இதுதான் இந்த இடத்துல வந்து அருளுக்கு நம்ம போக விடாம நம்ம மனசே தடுக்கும், புரியுதா. அப்புறம் என்ன பண்ணும், சரி ஏதோ சொல்றாங்க போட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி உள்ளார போய் நாலு இட்லி எடுத்துட்டு வரும். வர்றதுக்குள்ளார அவனுக்கு போடும் போது பார்த்தா ரெண்டு இட்லி தான் போட்டிருப்பீங்க, போறவனுக்கு ரெண்டு ரெண்டு இருக்கட்டும், அதுக்குள்ள மனசு மாறிடும், அதுக்குள்ள மனசு மாறிடும். கெமிச்சு பாருங்க, உங்களையே நான் இல்லாதவனு சொல்லல. அப்போ அது என்னன்னா, இந்த பச்சை திரை நம்மள வந்து மனித நிலையை கடந்து மேல்நிலைக்கு அருள்நிலைக்கு போக விடாம தடுக்கிறது எதுன்னா இந்த பச்சை திரை. அது வரும்போது டேய் பச்சை திரை வந்துச்சு, நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், நம்ம நாலு இட்லி போட சொன்னா ஒரு இட்லி சேர்த்து போடு, கோயிலுக்கு போனா ஜீவன் சிவன் ஆயிடும், இன்னைக்கு என்ன பூசத்து அன்னைக்கு போகணும் சரி. அப்போ உடனே அது என்ன சொல்லும், என்ன அடுத்த மாசம் பாத்துக்கிட்டா போகுது, அந்த ஆளுதான் பேசிட்டு இருக்காருல்ல அப்படின்னு மனசு சொல்லும். அப்ப என்ன செய்யணும், ஏய் இது இப்படி விடக்கூடாது, அவர் ஏழரை மணிக்கு பேசுவார், நம்ம ஏழு மணிக்கே போய் உக்காந்துக்கணும் அப்படின்னு வரணும். அப்ப என்ன ஆகும், அது ஜெயிச்சிடும் இல்லைங்களா. சரினால அது சிவப்பா ஒரு திரை இருக்கும். அந்த சிவப்பா இருக்கிற திரை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அதுதான் நம்முடைய சிற்சபைன்னு சொல்றது. சித்தர்கள் எல்லாம் அங்கதான் குடியிருக்கிறோம், மனித நிலையை கடக்கிறது அருள் நிலையில. அடுத்தது சித்தராவது, அதுதான் சிற்சபை. சிற்சபையிலிருந்துதான் இந்த பிரபஞ்சம் ஊரா உற்பத்தி ஆகிறது. அந்த இடத்துக்கு போனா நீங்களே சித்தர் ஆயிடலாம். இங்க மாயாம்மா இருந்தாங்க, அந்த அம்மா 250 வயசு அம்மாவுக்கு, நானே போய் பார்த்துருக்கேன். நடப்பாங்க, பேசுவாங்க, கண்ணு நல்லா தெரியும், ஓடுவாங்க. அங்க போய் அரை மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறேன், மூச்சே இல்ல, அரை மணி நேரமா பாக்குறேன் சுவாசமே இல்ல. இதெல்லாம் இந்த சித்தர்கள் பண்ணுவாங்க. அதெல்லாம் நமக்கு ஐயா வல்லவர் சாமி பெரிய மகா சித்தர், அவர் சிவனையே சிவசித்தன்னு சொல்ற. அப்போ இவங்கெல்லாம் அஷ்டமா சித்தி செஞ்சவங்க. அது நாலாவது நிலை, அந்த சிற்சவையை பார்த்துட்டா. அதுக்கு போக விடாம நம்மளை தடுக்கிறது எதுங்க, இச்சாசக்தி, சிவப்பு நிறம். அதுக்கு அடுத்தது தங்க கலர்ல மஞ்சள் கலர்ல ஒரு திரை இருக்கும், அதுக்கு பேரு ஞானசக்தி. அதுதான் திரோதாயை. இது வந்து மாயில அஞ்சாவது இருக்கு, அதுல அஞ்சு நிலை இருக்குங்க, அதுல அஞ்சாவது இந்த திரோதாயை சொல்லுவாங்க. இந்த திரோதாயை எல்லாம் தடை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். இப்ப இங்க கிளம்பி வரணும் அப்படின்னு சொன்னா ஆட்டோ கிடைக்காது, டாக்ஸி கிடைக்காது. டாக்ஸி கிடைச்சதுன்னா ஆமா சார் பெட்ரோல் போட்டுக்கிட்டு போலாமா, இதே லேட் ஆகுதுரா சீக்கிரம் போகணும்னா நான் சொல்றேன். இல்ல சார் பெட்ரோல் இல்லாம எப்படி சார் போறது, இது எனக்கு தெரியாதா, இது வர்ற மாதிரி போட்டு வரணும் இல்ல, அவன் டிலே பண்ணுவான், அப்புறம் டிராபிக் நிறைய இருக்கும். இப்படி தடைகளாகவே வந்துகிட்டு இருக்கும் இந்த திரோதை. நீங்க பாக்குறீங்கல்ல உங்க வாழ்க்கையிலேயே, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கு கோயிலுக்கு போனாலும் சரி இல்ல கல்யாணத்துக்கு போனாலும், நல்ல காரியத்துக்கு போகும்போதுதான் இந்த தடைகள்லாம் நிறைய வரும். அப்ப இந்த திரோதாயை மாயை வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அதை கடந்துட்டோம்னா
அப்படியே அருள் சக்தி அம்மா வந்து நம்ம உடம்புல உட்காந்துக்கணும். இந்த திருவதாயே அப்படி பரீட்சை வைக்கும், பரீட்சையில் பாஸ் ஆயிட்டா பெரிய டாக்டர் பட்டம் கொடுத்துறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இது பரீட்சை, கடைசி பரீட்சை. அதுக்கடுத்து இது வந்து தங்க கலர்ல மஞ்சள்ல இருக்கும், அதுக்கு அடுத்தது வெள்ளை, கருப்புல இருந்து ஒவ்வொரு நிறமா மாறி 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 வந்து கடைசியில எங்க வந்து நிக்கிறோங்க, வெள்ளை. இந்த வெள்ளை திரை இருக்கு பாத்தீங்களா, அந்த வெள்ளை, அந்த வெள்ளை என்றது என்னன்னா இதுதான் ஆதிசக்தி, இதுதான் ஆதிசக்தி. இது என்ன பண்ணும்னா நம்ம ஞான சபைக்கு போறதே மாறி, ஞான சபை என்பது கடவுளை இருக்கிற இடம், அங்க போறதையே இது மறைக்கும். அதை நீங்க கொஞ்சம் முயற்சியோட இருந்து அதை கடந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்புறம் கடைசா கலப்பு திரைன்னு கடைசியா ஒண்ணு இருக்கு, எல்லாம் இந்த ஏழு நேரமும் எப்படி வானம் இல்லை ஏழு நேரம் இருக்கோ அந்த மாதிரி ஏழு நேரமும் சேர்ந்து ஒரே திரையா கடைசியா நமக்கு தெரியும். அது அவர் என்ன சொல்றாருன்னா சித் சக்தி, சித்துனாக்கா அறிவு, அறிவினுடைய சொரூபம் அந்த திரை, அதை வந்து கடந்து நம்ம அப்பால போவோம். அந்த சிற்சக்தியை கடந்து அப்புறம் என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா வெட்ட வெளி, அந்த வெட்ட வெளியில ஒரு ஜோதி, அந்த வெட்ட வெளிக்கு தான் கண்ணாடியை வச்சு நமக்கு காட்டுவாங்க, அந்த கண்ணாடியில் உள்ள என்ன தெரியுதுங்க, ஜோதி, அந்த ஜோதி தான் நடராஜன், ஜோதியினுடைய அசைவே நடராஜன், அதுதான் அது பெரு ஜோதி. அதை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பா தான் நமக்கு இந்த மனுஷத்தையே கொடுத்துருக்கோம், மத்தபடி என்ன ஒரோட்டா மசால் திங்கிறதுக்காக இல்ல நாக்க படிச்சேன் கடவுள், இல்ல டிவி பாக்கிறதுக்கா இந்த கண்ணு, இதுக்கெல்லாம் இல்லைங்க பாருங்க, நான் வேணாம்னு சொல்ல அதான் அதையும் கொஞ்சம் பாத்துக்க வேண்டியதுதான். ஆனா நோக்கத்தை மறக்க கூடாது, கண்ணு கொடுத்தது எதுக்கு, பொட்டு வைக்கிற இடத்துக்குள்ளார அற்பெருஞ்சோதியை பாருங்க, அதுக்கு எத்தனை படி இருக்குது, எட்டு படி இருக்குது, ஏழு திரை இருக்குது, ஒரு கண்ணாடி இருக்குது, அதுக்கு உள்ளார அந்த ஜோதி இருக்கு, அதை பார்க்கணும். அதை பார்க்கறதுக்கு தான் மீதி எல்லா வேலையும் செய்யுங்க, வீட்டு வேலை செய்யுங்க, ஆபீஸுக்கு போங்க, குழந்தைய குளிப்பாட்டுக்கு பழி எடுத்து போங்க, எல்லாம் என்னென்ன உண்டோ நித்திய கடமை எல்லாரும் செய்ய வேண்டியதுதான், அதோட இதை மறக்க கூடாது. அதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த ஒரே ஒரு காரியம் தான் இந்த ஜோதியை பார்க்கறது, ஒண்ணு தான் கடவுள் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார், அதை நம்ம நம்ம பார்ப்போம்னு நம்பி தான் நம்ம கிட்ட இந்த உடம்ப மற்ற உடம்ப ஒப்படைச்சிருக்காரு. அதனாலதான் சாமி சொல்லுவாரு அருட்பெரும் ஜோதியை நாம் காணுதல் வேண்டும், ஒரு தடவை நான் சொல்றேன் திரும்ப சொல்லுங்க அப்பதான் மனசு இருக்கும், அருட்பெரும் ஜோதியை நாம் காணுதல் வேண்டும், அருட்பெரும் ஜோதியை நாம் காணுதல் வேண்டும். இது மேல நிறைய விளக்கங்கள் இருக்குமா, ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டவங்க ஆர்வோல ஞான பசி இருக்கிறவங்க அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு இங்க ஏசாபிங்கர் சொசைட்டி பிரம்மஞான சங்கம் அந்த கண்ணன் சேலை இருக்கு பாருங்க எத்தாப்ல இருக்கும், அங்க வந்து இதுக்கு இன்னும் விளக்கமா பேசுவோம், அடுத்து விருப்பம் இருக்கோ வரல, ஆனா இவ்வளவுதான் விஷயம், இவ்வளவுதான் இவ்வளவுதான் சுருக்கம், அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்ந்து வாழ்க்கை மசமா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி ஐயாவுடைய அருளாசை கண்டிப்பா எல்லாத்துக்குமே கிடைச்சிட்டே இருக்குது, உங்களுடைய மனதுக்கு ஐயாவுக்கு தான் தெரியும், உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பா அவர் செய்வார், அதாவது நீங்க வேண்டக்கூடிய வந்து வேண்டுதல் வந்து நல்ல மாதிரி தான் கண்டிப்பா ஐயா செய்வார். இன்னொரு அற்புதம் நம்மளுடைய நண்பர்களுக்கு வந்து ஆபரேஷன் ரைட் ஆபரேஷன் பண்ணோம், 25 லட்சம் ரூபா கேட்டாங்க, ஏற்கனவே நம்ம சபையில் இருந்த ஒரு அன்பர் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு, வசதி இல்லை 20,000 ரூபாய் என்றாரா தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஐயா வந்து உங்களோட மனநேர
உங்களுடைய என்ன வேர்கள் வேண்டிக்கோங்க, கண்டிப்பாக நிறைவேறும். ஒவ்வொரு முறையும் இந்த வடலூருக்கு போகின்ற அந்த தைப்பு இந்த மாடு பூசம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு டைம் போறீங்க ஆடு நிற்கிறதே இல்லை, அந்த அளவுக்கு சிறப்பாக போயிட்டு இருக்கிறாங்க. நான் முன்னால் கொடுக்குறாங்கன்னா ஐயானுடைய கருணை தான். ஆகவே நீ கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் அந்த டயத்துக்கு எல்லாத்தையும் பெருசாக பண்ணுறோம்னா கொஞ்சம் அமைதியாக ரொம்ப சிறப்பாக அந்த டைம் வரீங்க. சுற்றி அதை சுற்றி வந்துட்டீங்கன்னா ஃப்ரீயாக வந்து அங்கே பிரசாத் சாப்பிட்டு அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தயார உண்டே பரிமண்டல தரசு வண்ண நிதியே நவநேயமாக்கும் நடராயணேயம் சிவனே கடவை திர அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி இனியாரருளமுகம் ஞானருங்கள் வேண்டும் இங்கு நந்தாமணிவிளக்கே ஞானசபை எந்தாயே குருவே எனது குருவே எனையாண்ட தேவே கடவை திர சாகாருடமுகம் தானருந்தினான் கழிக்க நாகாரிவர் சூழ்நடராஜா ஏகாபரணே பராமரணே எங்கள் சிவனே கதவை திர அருளோங்கு நன்னமுகம் அன்பாலருந்தி மருளீங்கி நான் கழித்து வாழ உருளாந்தவனேய போற்றும் தயாநிதியே எங்கள் சிவனே கதவை திர கரியனவே மாமனைகள் சாற்றுகின்ற ஞானோதய அமுதம் நாடருந்த ஆளாந்திர பாவலர் போற்றும் சிற்றம்பலவா சிறபா கரவை திர எல்லாரும் மன்னசி தென்றெல்லாம் அறைகளும் சொல் நல்லாரமுதவது நாடருந்த நல்லார் குணல் வாழ்வழிக்கும் நடராயா மன்றோங்கும் செல்வா கடவை திர ஏழ்நிலைக்கு மேல்பால் இருக்கின்ற தண்டமுடன் வாழ்நிலைக்கடாருண்டு மாண்புறவே கேள்நிலைக்க ஆவா என்பனை உகந்தாண்ட திரு அம்பலவா தேவா கடவை திர நீல உலக திறநீங்கியும் உலகே ஞான உணவருணாரருந்த ஞான உருமே உலகே ஒளியே வெளியே திருவே கதவை திர இழையோதச தேதிகள் என்பதென்று வரையோடு தன்னமுதம் வாய்ப்ப உரையோடு பாடே எம்மாடே பெண்மாடே மணிமந்தில் தேரே கதவை திர ஜோதிமலையே வீட்டில் தூய திருவௌதம் வேதினி மேல் நாடுங்க வேண்டியே ஓதறிய ஏகா அடேகா எழுதுருவில் வாழ்ந்த தேகா கடவை திர ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் மாம ஜோதி சோம ஜோதி மாம ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி மாத ஜோதி நார ஜோதி ஏம ஜோதி யோக ஜோதி ஏர் ஜோதி நீர் ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி
ஆதினி வேதனே ஆரணீடுவாதே வாதி ஞானமோதனே வாழ்க வாழ்க நாதனே அருஜோதியானேந்தரையப்பா முரசு அருளாட்சி பெற்றேந்தரையப்பா முரசு மறுசாரு தீட்டேனென்றையப்பா முரசு மரணம் தவித்தேனென்றையப்பா முரசு குற்றம் புரிதல் எனக்கு இயல்வே குணமாய்கொள்ளல் உனக்கு இயல்வே சிற்றம் பலவாயினி சிறியேன் செப்பும் முகமன் யாருளது தெற்றன்றடியேன் சிந்தைதனை தெளிவி தச்சம் துயதீர்த்து ஈற்றை பொழுதே அருஜோதி ஈக தருணம் இதுவாமே ஈற்றை பொழுதே அருஜோதி ஈக தருணம் இதுவாமே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி சிவபிரகாசலிங்கம் குணமான தங்கம் தத்துவ பிரசங்கம் அமுத பிரசங்கம் திருவடிகளே சரணம் சரணம் திருவடிகளே சரணம் சரணம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி பொன்னாலே சூழ்வகம் புகழ்கின்ற ராமலிங்க புனித ஞான மறந்த மன்னருப்பாடையே மகிழ்வினோடு சொன்னாலே நாளினிக்கும் கேட்டாலே உளவினைக்கும் துதித்த பேருக்கு முன்னாலே செய்த வினைகள் முழுக்க